நான் சென்னையில் அடிக்கடி நம்முடைய மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளிகளுக்கு ஆய்வு மேற்கொள்கிறப்போ ஒரு முறை ஒரு பள்ளிக்கு நான் சென்றேன். ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து என்ன படிக்கிறேன்னு கேட்டு, ஏன் டயர்டாக இருக்க, என்ன சோர்வாக இருக்குன்னு கேட்டேன். சாப்பிட்லையான்னு கேட்டேன். சாதாரணமாக கேட்டேன், வழக்கமாக கேட்குற மாதிரி. காலையில் நாங்கள் எப்போதும் சாப்பிட்றது இல்லை, அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. உடனே நான் அதிகாரிகளை ஆலோசித்தேன். நிறைய பிள்ளைகள் காலையில் சாப்பிடாம தான் வராங்க அப்படிங்கிற தகவலை அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியானால் உடனடியாக காலை உணவு திட்டத்தை நாம் தொடங்கியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் பட்டினியாக வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அந்த வரிசையில் இன்றைய நாள் காலை உணவு வழங்கும் திட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி நாள்தோறும் முதற்கட்டமாக 114,000 குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. 1,545 பள்ளிகளைச் சார்ந்த குழந்தைகள் முதற்கட்டமாக பயனடைய இருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 12.75 ரூபாய் செலவு செய்யப்படவிருக்கிறது. செலவு என்பதை நான் நிர்வாக மொழியில் சொல்றேன், உண்மையிலே இது செலவு அல்ல, இது நம்முடைய அரசினுடைய கடமை. இன்னும் சொன்னால் எனது கடமையாகவே நான் கருதுகிறேன். கலைஞர் மகனுடைய அரசு கருணையின் வடிவான அரசாக செயல்படும் என நான் உறுதியளிக்கிறேன்.